எனக்கு அது கவலை இல்ல ஒரே ஒரு உண்மையை மட்டும் உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நான் என் வயசிலே அந்த அயோத்தியாபுரியின் வாரிசானது என் வயசிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது 60 நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சீதாதேவி இந்த உண்மையை மட்டும் சொல்ல வேணும் என்று சொன்னான் லட்சுமண பெருமாளுக்கு அதை கேட்ட உடனே தன்னை மறந்து பூமியில விழுந்து மயங்கி விழுந்தார் மூர்ச்சையாகி விழுந்து பிறகு எந்திரிச்சு சீதாதேவி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விடைபெற்று நான் சென்று வருகிறேன் அன்னையே அப்படின்னு விவரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு போக மனம் இல்லாமல் புரிந்து செல்கிறார் சீதாதேவி கண்ணீரை வடிக்கிறார் ஐயோ தெய்வமே அத்துவான காட்டுக்குள்ள இப்படி எனக்கு அவமானம் வரணுமா அப்படின்னு சீதாதேவி கண்கள் எங்க இருக்கும் போது லட்சுமண பெருமாள் ரதமானது சென்று கொண்டிருக்க அந்த ரதத்தில் பறந்த கொடியை தன் கண்ணுக்கு மறைய மட்டும் சீதாதேவி பார்த்து கொண்டே இருந்தாளாம் அப்ப அந்த சீதாதேவி ரதத்தின் கொடி மறைய மட்டும் பார்த்து கொண்டிருந்தா அதன் பிறகு ரதமே தெரியவில்லை லட்சுமண பெருமாள் அயோத்தியாபுரி பட்டணத்திற்கு வர சீதாதேவி வாங்கியர் வனத்துக்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் அன்னையான சீதாதேவி அன்னையான சீதாதேவி வாங்கியர் வனத்துக்குள்ளே அழுது புலம்புவார் அழுது புலம்புவார் அன்னையந்த சீதாதேவி மிருகங்களே சிங்கமே கடுவாய்களே புலிகளே கணவனுக்கு ஆகாதவள் உங்களுக்கும் நான் ஆகாதவளாகிவிட்டேனா கணவனுக்கு தான் ஆகாதவள் ஆகிட்டேன் உங்களுக்காவது நான் உங்களுக்கு உணவா கூட ஆகாம போயிட்டேனா என்ன கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சீதாதேவி காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் அழைத்து புலம்புகின்றார் அப்போ அழுது புலம்பும் போது காட்டில் உள்ள மிருகங்கள் சீதாதேவி எதுவுமே செய்யல ஏன்னா சீதாதேவி யாருன்னு அந்த விலங்குகளுக்கு தெரியும் அப்ப இந்த சீதாதேவிக்கு அத்தனையுமே காவலாகத்தான் நினைச்சான் அப்ப சிங்கம் புலியை கடுவாய் இதெல்லாம் காவலா நிற்கும் போது சீதாதேவி சிங்கங்களே கடுவாய்களை என்ன கடிச்சு தின்னுங்கோ அண்ணனுக்கு ஆகாதவள் உங்களுக்கும் ஆகாதவள் ஆகிவிட்டேனா அப்படி என்று சீதாதேவி என்ன சொல்லுகிறா தெரியுமா ஏ சிங்கங்களே கடுவாய்களே சிங்கங்களே கடுவாய்களே என்னை திண்டிடுங்கோ இரையாக்கி போட்டிடுங்கோ என்று சொல்லி சீதாதேவி என்ன என்ன சொல்லுவா என்ன பிறக்கலாமோ பூமியில வாழலாமோ தந்தையான பிறக்கலாமோ தந்தையான பிறக்கலாம் ஐயோ மாநிலத்தில் வாழலாமோ ஐயோ மாநிலத்தில் வாழலாமோ ஏ தண்ணியா பிறக்கலாம் தண்ணியா பிறந்து கலி உலகத்திலே இருக்கலாமா ஏ பெண்ணா பிறக்கா பெண்ணா பிறக்கா மண்ணா பிறந்திருந்தால் மண் எடுக்கும் வேளாண் மண்ணாக எடுத்திடுவார் மண்பாண்ட செய்திடுவார் இன்னைக்கு இழிவு சொல்லுக்கு